இயற்கை காப்போம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கோழி வளர்க்க போகிறவங்க வந்து இந்த வீடியோவை நீங்கள் முக்கியமாக பாருங்கள், மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் இப்போ தனியாக இப்போ மாடி மேலே மொட்டை மாடி கோழி வளர்ப்பு, அது இல்லாமல் நான் வீட்டுக்கு வெளியவும் வீட்டுக்கு நம்ம மாடி மேலே இருந்து நம்ம கீழேவும் நான் கோழி வளர்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கோழி குண்டு எது வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த கோழி குண்டு தான் நான் ஃபஸ்ட்டு நான் கட்டினது. பாருங்கள், இதுலேயும் இதில் வந்து நான் எந்தெந்த கோழிலாம் விடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு பொறிச்சு அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து நான் இந்த ரெண்டு குண்டுலேருந்து தான் கீழே விடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய கோழிங்களாம் மாடி மேலே விட்ருவேன். இந்த கோழி குஞ்சுங்களோட மேலே சேர்த்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த கோழிங்க வேறு, அது இல்லாமல் இதோட அம்மாங்க ரெண்டுமே இந்த கோழி குஞ்சுங்களை பிரிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த கோழிங்களை இன்னமும் நான் கீழே வச்சு வளர்த்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கூண்டு இப்போ நான் காலையில் இப்போ நான் இப்போ திறந்து விட போகிறேன். இந்த கூண்டை நான் எப்படி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதும் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வாங்க சரி தீனி போடலாம். இப்போ நான் அந்த கூண்டை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். பாருங்கள், எல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிட்னு இருக்குதுன்ட்டு பாருங்கள். தீனி ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தீனி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் கோழி வளர்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேவல் ஒரு பொட்டை, இல்லைனா ஒரு சேவல் ஒரு ரெண்டு பொட்டை, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்குங்க. இல்லை சின்ன கோழி குஞ்சு நீங்கள் வாங்கி வளர்க்குறது அதெல்லாம் நீங்கள் ரொம்பவே ரிஸ்க்கு, அது இல்லாமல் டைமும் நாளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் கோழி வளர்க்க நீங்கள் ஆசைப்பட்றவங்க, புதுசாக கோழி வளர்க்கலாம் அப்படின்ற நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேவல் ஒரு ரெண்டு பொட்டை நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வளங்க. அது வாங்கி வளங்க, அது எப்படி வளருது, அதுக்கு என்னென்னலாம் நோய் வருது, அது எப்படி அடை வைக்கிறது, இது போல் எல்லாமே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். நாட்டுக்கோழி எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ நம்ம அங்கே தீனி போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு குடிக்கிறதுக்காக அந்த தண்ணி தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், வெளியே அந்த கோழி குஞ்சுங்க வளர்த்துறதுக்கு பாருங்கள் இவ்வளோ இடம்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. இந்த செடிங்களாண்ட இந்த மாதிரி மண்ணில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மண்ணில் இந்த கோழிங்களை நீங்கள் வெளியே ஓப்பன் பிளேஸில் நீங்கள் விட்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சுங்களோட க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிட்டுருக்குதுன்ட்டு. நான் கீழேவே பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் ரெண்டு கூண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கூண்டுலேருந்து கோழி குஞ்சு திறந்து விட்டதை காமிச்சேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அங்கே ஒரு கூண்டு இருக்குது பாருங்கள். இது இந்த கூண்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளாவே தான் வீட்டில் ரெடி பண்ணது. இது பாருங்கள் லோ பட்ஜெட் தான், ரொம்பவும் காஸ்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளே வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளாக. பாருங்கள் இதோட டோர் பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த பலகை இந்த இதில் ரீப்பரில் அடிச்சுட்டு சென்டர் மட்டும் பாருங்கள், அந்த க்ரீன் மெஷில் கொடுத்துருக்கேன். உள்ளே பாருங்கள் அவ்வளோதான். பின்னாடி பேக்கில் செவுறு இருக்குது, நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பலகையில். இந்த பலகெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற இந்த மரக்கடைங்க அந்த மாதிரி இதில் கேட்டிங்கன்னா கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அந்த பலகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேவுட்டு கிலோ 10 ரூபா 15 ரூபா சம்திங், அவ்வளோதான். நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய நீங்கள் கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழி நீங்கள் விடலாம். அவ்வளோ கெப்பாசிட்டியான ஒரு கோழி குண்டு தான். நெக்ஸ்ட்டு அடுத்த கோழி குண்டு பாருங்கள். இது டோர் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெஷ்ஷு, இது அது காற்று போகிறதுக்காக வந்து இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். நீங்களும் கோழி குண்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இது வச்சு தான் ஆகணும், நீங்கள் காற்று வெளியே போகிறதுக்காக. பாருங்கள் கோழி குஞ்சுங்க ஃபுல்லாக ஆக்டிவாக எகிரி குச்சின்னு வெளியே போகுது. இப்போ தான் மார்னிங் தான் திறந்து விட்றேன், அதனால் தீனி சாப்பிட்றதுக்காக வெளியே எகிரி குச்சிட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புதுசாக நீங்கள் கோழி வளர்க்க ஆசைப்பட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 கோழியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா ஐடியா கிடச்சிரும். இப்போ நானும் ஃபஸ்ட்டு நான் கோழி வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொட்டை கோழி மட்டும் தான் பிடிச்சிருந்தேன். பக்கத்து வீட்டிலங்கெல்லாம் கோழி இருக்கும், நான் ஒரே ஒரு பொட்டை குடிச்சிருந்தேன். அதிலிருந்து தான் கோழி குஞ்சுங்கள்லாம் ஃபுல்லாக இறக்குனேன். அந்த கோழி குஞ்சுங்களும் வளர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் கூண்டை சரியாக மூடாமல் விட்டேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கீரிப்புள்ளி அடிஞ்சு
கீரிப்பூவில் இறங்கி ஃபுல்லாக கோழிங்களும் அதை கடிச்சு போட்டு இருந்துச்சு. அதோடு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் கோழிங்களை வளர்த்துட்ருக்கேன். கோழி வளர்க்குறீங்கனாவே இங்கே அந்த கூண்டுங்களை அது சுற்றி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய எச்சம் வாசனைக்கு வந்து பாம்புங்க அந்த பூச்சிங்க அந்த மாதிரி வரத்துக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. என்னோடய கூண்டுக்கும் இங்கேயும் நம்ம வீட்டாண்டும் நிறையா வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கூண்டுங்களை வந்து நீங்கள் ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கூண்டோட வீடியோ அந்த கோழி எப்படி வளர்க்குறது கோழி குஞ்சுங்க கோழிங்களோட வீடியோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இந்த காணொலியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வளர்க்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.